சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காரில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாடியவே. தங்களின் பூஜை பலத்தினால் தான் நம் கடம்ப வனம் எல்லா நலன்களும் சிறப்புகளும் பெற்று விளங்குகிறது. இல்லை தலைவரே, என்னதான் நான் சிறப்பு பூஜைகள் செய்தாலும் தாங்கள் இந்த கடம்ப வனத்தை திறம்பட ஆள்வதால் தான் நம் தெய்வம் தங்களுக்கும் தங்கள் கடம்ப வனத்திற்கும் எல்லா நலன்களையும் சிறப்புகளையும் தந்தருள்கிறது. கடம்ப வன தலைவருக்கு வணக்கம். யாரடா இவர்கள்? இவர்கள் இருவரும் நம் அண்டை வனமான உடும்பவனத்தை சேர்ந்த காட்டுவாசிகள். அப்படியா? ஆம் தலைவரே, உடும்பவன காட்டுவாசிகளின் தலைவர் இருக்கிறார் அல்லவா? ஆமாம், அவருடைய மகன்தான் இவர். அப்படியா? உடும்பவன தலைவரின் மகனா இவர்? ஆமாம் தலைவா. உனது தந்தையார் உடும்பவன தலைவர் பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தனது வீர தீர பராக்கிரம செயல்களால் நம் காட்டுவாசி இனத்திற்கே பெரும் மதிப்பை தேடித்தந்தவர் அவர் என்றும், எட்டுத்திக்கு காட்டுவாசி தலைவர்களில் உனது தந்தைக்கு இணையான தலைவர்கள் எவருமே இல்லை என்று அவரை பற்றி நிறைய சொல்லுவார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த காட்டுவாசிகளின் இன தலைவரின் மகன் எங்கள் கடம்பவனத்திற்கு நீங்கள் வந்து கௌரவித்தது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். அருகில் வா இளம் தலைவா. எதற்காக உங்கள் தலைவர் பக்கத்தில் வரும்படி அழைக்கிறார்? எங்கள் குல வழக்கப்படி வரவேற்பு கொடுக்க அவர் பக்கத்தில் போங்கள். எதற்கடா இப்ப உன் தலைவன் என் இரண்டு காதுகளையும் பிடித்து கடித்து விட்டான்? சிறப்பு விருந்தினர்களை எங்கள் தலைவர் இப்படித்தான் வரவேற்பார். வந்தவர்களுக்கு மரியாதை செய்வார். இப்படி ஒரு மரியாதையை யாரடா உங்களிடம் கேட்டது? இப்படி இரண்டு காதுகளையும் கடித்தா வரவேற்பு கொடுப்பது? எனக்கு மட்டும் மரியாதை கொடுத்தால் என் உதவியாளன் நண்பன் கோபித்துக் கொள்வான். உன் தலைவனிடம் சொல்லி அவனுக்கும் மரியாதை செய்ய சொல். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எங்கள் தலைவர் மகனுக்கு நீங்கள் தந்த மரியாதை
அவருக்கு மட்டும் தந்த மரியாதை இல்லை, எங்கள் இடும்பவன காட்டுவாசி மக்கள் அனைவருக்குமே செய்த மரியாதையாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எனக்கென்றே தனி மரியாதை வேண்டாம். நீ கேட்டாலும் என் தலைவர் அந்த மரியாதையை உனக்கு தரமாட்டார். இந்த மரியாதை தலைவர் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கும் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் தரப்பட வேண்டிய மரியாதை. அப்பா, என் காது தப்பித்தது. உடும்பவன இளம் தலைவா, எங்கள் கடம்ப வனத்திற்கு விருந்தினராக வந்திருக்கும் தாங்கள் இன்று ஒரு நாள் மட்டும் எங்களுடன் விருந்துண்டு விட்டு சென்று விடக் கூடாது. ஒரு வாரமாவது எங்களுடன் விருந்தினராக தங்கி இருந்து விட்டு செல்ல வேண்டும். ஒரு வாரமா? இல்லை இல்லை, எனக்கு அவசரமாக நிறைவேற்ற வேண்டிய பணி ஒன்று இருக்கிறது. அதனால் நான் சென்று விட்டு பிறகு இன்னொரு சமயத்தில் வேண்டுமானால் வருகிறேன். இல்லை இளம் தலைவா. பிரபு, தம்பிதான் ஏதோ பணி இருப்பதாக சொல்கிறாரே, பிறகு ஏன் அவரை வற்புறுத்துகிறீர்கள்? அவருக்கு அவகாசம் கிடைக்கும் போது வரட்டும், ஒரு வாரம் வந்து தங்கி இருந்து விட்டு போகட்டும். ஆமாம் ஆமாம், இம்முறை வேண்டாம், பிறகு ஒரு நாள் வேறொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக நான் வருகிறேன். உடும்பவன காட்டு தலைவரின் மகன் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த கடம்பவன காட்டு தலைவரின் மகள் வனமோகினிக்கு அறிமுகமாக வேண்டாமா? இருங்கள், அழைத்து வர சொல்கிறேன். பார்க்க சகிக்காத உங்கள் இரண்டு பேர் முகத்திற்கும் பிறந்த அந்த கோர முகத்தை நான் அவசியம் பார்க்கத்தான் வேண்டுமா? இது எனக்கு தேவையா? ஏனடா என்னை இப்படி சோதிக்கிறாய்? ஆரவள்ளி, சூரவள்ளி, தலைவரே, உடனே சென்று எனது அருமை மகள் வனமோகினியை இங்கு அழைத்து வாருங்கள். உத்தரவு தலைவரே. என்ன இளம் தலைவா, தங்களின் தந்தையார் எப்படி இருக்கின்றார்? நலமாக இருக்கிறார். தாயார்? அவரும் நலமாக இருக்கிறார். அவர்கள் இருவரையும் ஒரு முறை எங்கள் கடம்பவன காட்டிற்கு விஜயம் செய்ய சொல்லுங்கள். அவசியம் சொல்கிறேன், நீங்கள் இருவரும் ஒரு முறையாவது எங்கள் உடும்பவன காட்டிற்கு விஜயம் செய்ய வேண்டும். நாங்கள் இருவர் மட்டுமென்ன, எங்கள் அருமை மகள் வனமோகினியையும் உடன் அழைத்துக் கொண்டு மூவராக வருகிறோம். அடேயப்பா, பொன்னை உருக்கி கனகச்சிதமான வடிவமைப்பில் பார்த்தது போல் கண்ணை கவரும் பேரழகோடல்லவா இந்த பெண் ஜொலிக்கிறாள். ஒரு காட்டுவாசி பெண்ணிடம் கட்டுக்கடங்காத இத்தனை அழகு கொட்டி கிடப்பது ஆச்சரியம்தான். வானகத்து தேவதை கானகத்துக்குள் வந்தது போல் இவள்தான் எத்தனை அழகாக ஜொலிக்கிறாள். வனமோகினி என்ற பெயருக்கேற்ற பேரழகிதான் இவள். தந்தையே, தாங்கள் என்னை அழைத்து வர சொன்னதாக தோழிகள் கூறினார்கள். அடடா, குயில் கூவும், பேசுமா? இதோ பேசுகிறதே. இவள்தான் வசீகரம் என்றால் இவள் குரல் வசீகரமாக இருக்கிறதே. எதற்காக இப்பொழுது என்னை இங்கு அழைத்து வர சொன்னீர்கள்? உடும்பவன காட்டு தலைவரின் மகன் நம் கடம்பவன காட்டிற்கு வந்திருக்கிறார். அவருக்கு உன்னை அறிமுகம் செய்து வைக்கத்தான் இங்கு அழைத்து வர சொன்னேன். அதோ அவர்தான் தலைவரின் மகன். வனமோகினி, உன் தந்தை ஏற்கனவே அவருக்கு வரவேற்பு கொடுத்து விட்டாரம்மா. என்ன, சந்தர்ப்பம் நழுவிவிட்டதே என்று சங்கடப்படுகிறீர்களா? வேண்டாம், அந்த பெண்ணை பார்த்ததிலிருந்தே உங்கள் நடவடிக்கை மாறிவிட்டது. நீங்கள் காட்டுவாசி இல்லை, மாளவ நாட்டு இளவரசர், அதை மறந்து விடாதீர்கள். எல்லாம் எனக்கு தெரியும், உன் வாயை மூடு. என்ன இளம் தலைவா, உங்கள் இருவருக்கும் ஏதோ விவாதம் நடப்பது போல் தெரிகின்றது. விவாதம் எல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அவசர பணி இருப்பதால் உடனடியாக இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று உங்களிடம் கூறினேன் அல்லவா? ஆமா. அந்த அவசர பணி ஏற்கனவே முடிக்கப்பட்டு விட்டதாம். அதைத்தான் இப்போது அவன் எனக்கு நினைவுபடுத்தினான். அப்படி என்றால் எங்களுடன் ஒரு வாரம் தங்கி இருப்பதில் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லுங்கள். ஒரு வாரம் அல்ல, ஒரு மாத காலம் கூட நான் இங்கு இருப்பதற்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை. அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. ஜித்தா, தலைவரே,
இவர்களை விருந்துக்கு அழைத்து செல். சரி, நானும் தலைவியும் பிறகு வருகிறோம். ஆணை தலைவா. வனமோகினி. தந்தையே. உன் தோழிகளை அழைத்துக் கொண்டு நீயும் இவர்களுடன் செல்லம்மா. சரி தந்தையே. அனைவரும் சென்று உணவருந்துங்கள். பிரபு, அந்த உடும்ப வனக்காட்டு தலைவன் மகன் நம் மகள் வனமோகினியை பார்த்து மயங்கி போய்விட்டார். பார்த்தீர்களா? மயங்கட்டும், மயங்கட்டும், நன்றாக மயங்கட்டும். அவன் மயங்கினால்தான் நம் மகளுக்கு ஏற்ற வரனை தேடும் அலைச்சல் நமக்கு இல்லாமல் நல்ல இடத்தில் அவளை திருமணம் செய்து வைக்க முடியும். புகழ்பெற்ற உடும்ப வனக்காட்டு தலைவனின் மகனை நம் மகள் திருமணம் செய்து கொண்டால் உங்கள் புகழும் உயரும் அல்லவா? ஆமாம், ஆமாம், அதில் என்ன சந்தேகம் உனக்கு? ஆனால் இதில் உன்னைத்தான் நான் பாராட்ட வேண்டும். தக்க சமயத்தில் எனக்கு நினைவுபடுத்தி நம் மகள் வனமோகினியை அவனுக்கு அறிமுகம் செய்து வைக்க சொன்னாய். சென்று கொண்டு கரிகாலன் ஒரு காலில் இமய சிமயமால்வரை திருத்தருளி மீள அதனை பண்டு நின்றபடி நிற்க, இது என்று முதுகில் பாய் புலிக்குறி பொறித்து அது மரித்தனன் அப்பொழுதே. ஆஹா, அருமை அருமை! ஆஹா, இது என்ன அதிசயம்! நான் காண்பது கனவா அல்லது நனவா? மாமன்னரின் சகோதரியார் மங்கம்மா தேவியாரே இங்கு வந்திருக்கிறார் என்றால் என்னால் நம்பவே முடியவில்லை. புலவர் பெருமானே, இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? மன்னர் பெருமானே தேடி வந்து காணும் தகுதி படைத்தவர் அல்லவா தாங்கள்? அப்படி அவர் வந்தால் மிகுந்த பரபரப்பு ஏற்படும், பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் தானே அவர் இங்கு வராமல் இருக்கிறார். ஏன், சோழ நாட்டின் இளவரசன் கிள்ளிவளவன் தங்களுடைய மாணவன் தானே? இங்கேயே வந்து தங்களிடம் கல்வி கற்ற வந்தானே? இருந்தாலும் தாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்து பார்த்திருப்பேன். தங்கள் விஷயத்தில் நான் ஒருபோதும் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன். அதிலும் இப்போது நான் தங்களால் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்திற்காக வந்திருக்கிறேன். இடையில் விட்டு போன ஒன்று மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். அது என்ன என்று தெரிந்தால் அதை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். கதிர்காமனை பார்த்தவுடனேயே தாங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமே. தடைப்பட்ட இவனுடைய கல்வி மீண்டும் தொடர வேண்டும். கதிர்காமனை மீண்டும் தங்களுடைய மாணவனாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்காகவா நீங்கள் இங்கு வந்தீர்கள்? கதிர்காமன் எப்போது வந்து எனக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டிருந்தாலும் பாடத்தை தொடங்கியிருப்பேனே. நானே ஒரு முறை கதிர்காமனை பார்த்து வற்புறுத்தி அழைத்தேனே, அவன்தான் வரவில்லை. அதை பற்றியும் கதிர்காமன் என்னிடம் சொன்னான். தங்களிடம் இரண்டாம் முறை கற்க வந்த போதும் தாங்கள் வழக்கம் போல் சிறப்பாகவே கல்வியை கற்றுக் கொடுத்தீர்கள் என்றாலும் அப்போது முத்துநகை இருந்து இவனுக்கு பல கதைகளை சொல்லித் தந்தாளாம். கடினமான பாடத்தை கூட மிக சிறப்பாக ஒரு கதையாகவே கூறினாளாம். ஆமாம், ஆமாம், முத்துநகைக்கு கதிர்காமனை மிகவும் பிடித்து விட்டது. மிகுந்த உற்சாகத்தோடு இவனுக்கு எல்லா பாடத்தையும் சொல்லித்தரத் தொடங்கிவிட்டாள். அதற்காக ஒவ்வொரு முறையும் முத்துநகையே வந்து கல்வி கற்பிக்க முடியுமா? ஏன் கதிர்காமா, என்னிடம் கல்வி கற்பது உனக்கு பிடிக்கவில்லையா? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் குருதேவா. நான் ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்தினேன். ஆனால் தாங்கள் அதையெல்லாம் மறந்து என்னை மனப்பூர்வமாக தங்கள் மாணவனாக ஏற்றுக்கொண்டீர்களே. தங்களிடம் கல்வி கற்பது எனக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா? அப்படி சொல். உனது ஏட்டுச் சுவடிகளை நான் என் இல்லத்தில் பாடம் நடத்தும் இடத்தில் எடுத்து வைத்திருக்கிறேன். நீ எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று எதிர்பார்த்துத்தான் நான் அதை அப்படி வைத்திருக்கிறேன். நான் நினைத்தது போலவே இன்று நீ திரும்ப வந்துவிட்டாய். நீ என் இல்லத்திற்கு சென்று அதை எடுத்து படித்துக் கொண்டிரு, நான் வந்து விடுகிறேன். அப்படியே செய்கிறேன் குருதேவா. அம்மா, நீங்கள் சென்று வாருங்கள், நான் மாலை வரை கல்வி கற்றுவிட்டு பிறகு வருகிறேன். சரியப்பா.
பார்த்தீர்களா, தாங்கள் கூறிய உடனேயே படிக்க சென்று விட்டான். இருந்தாலும் கதிர்காமன் மனதில் அந்த குறை இருக்கத்தான் செய்கிறது. எந்த குறை? முத்துநகை. அவன் முத்துநகையை பேர் சொல்லி சொல்ல மாட்டான். என் தோழி வந்துவிட்டாரா என்று பார்த்து வர சொல்லம்மா என்பான். எனக்கு கூட அவளை பார்த்து வெகு நாட்கள் ஆகிறதே. மீண்டும் எப்பொழுது பார்ப்போம் என்றிருக்கிறது. இந்த சோழ நாடே போற்றி புகழும் வீர மங்கை அல்லவா தங்கள் மகள்? சோழ நாட்டின் பணிக்காகவே தன் வாழ்வையே அர்ப்பணித்துவிட்ட தியாக மங்கை அல்லவா தங்களின் மகள்? அப்படிப்பட்டவள் எப்போது பார்த்தாலும் தங்களை விட்டு பிரிந்து எங்கோ சென்று விடுகிறாள். தந்தையை உடனிருந்து பார்த்துக் கொள்வதை விட அதெல்லாம் பெரிதா என்ன? அப்படி அவள் எங்கேதான் போனாள்? ஏன் காரியாரை யோசிக்கிறீர்கள்? மங்கம்மா தேவியார் தங்கள் மகள் முத்துநகை மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தால் இந்த அளவிற்கு தங்களை தேடி வந்து அவரை பற்றி விசாரிப்பார்? தாங்கள் அதை சொல்ல வேண்டியதுதானே. அதை சொல்வதற்கு என்ன தயக்கம்? முத்துநகைக்கு இந்த கபிலர் வரைந்த கவிதைகளின் மீது மிகுந்த ஈடுபாடு என்பது மங்கம்மா தேவியாருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி சொல்லி எனது எல்லா கவிதைகளையும் சேகரிப்பதற்காக நான் பிறந்த ஊரான திருவாத ஊருக்கு சென்றிருக்கிறாள் என்று சொல்லுங்கள். முத்துநகை எனது இல்லத்திற்கே சென்று எல்லா கவிதைகளையும் தொகுப்பாக செய்து நமது மாமன்னர் கரிகாலரிடம் தந்து அவையிலேயே அதை அரங்கேற்றம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாள் என்று சொல்லுங்கள். ஓஹோ, வெவ்வேறு நாட்டில் வெவ்வேறு மன்னர்களை பற்றியெல்லாம் கபிலர் எப்படி புகழ்ந்து பாடியிருக்கிறார் என்றெல்லாம் தெரிந்து கொள்ள என் அண்ணன் இந்த நாட்டின் மன்னன் மிகுந்த ஆவலோடு இருக்கிறாரோ? அடுத்த நாட்டு மன்னர்களின் அவையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டதையெல்லாம் தன் அவையில் மீண்டும் கேட்டு அரங்கேற்றம் நடத்தப் போகிறாரோ? வேறு சில குறுகிய மனம் படைத்த மன்னர்களை போல் இருந்திருந்தால் இவர் அதையெல்லாம் வெறுத்திருப்பார். கரிகாலரின் சாம்ராஜ்யம் மட்டும் பறந்து பட்டதல்ல, அவரது மனமும் பறந்து விரிந்த விசாலமான மனம்தான். அதனால் அவர் எல்லா கவிதைகளையும் மிகுந்த விருப்பத்தோடு கேட்பார். அந்த கவிதையில் பாடப்பட்ட மன்னர்கள் யார் என்பதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அதில் உள்ள இலக்கிய சுவையைத்தான் அவர் பார்ப்பார். ஆமாம் ஆமாம், ஊர் ஊராக தெரிந்து கொண்டிருக்கும் புலவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அருகிலேயே வைத்துக் கொண்டு அவரை பற்றி புகழ்ந்து பாட செய்வதும் அதை கேட்டுக் கொண்டிருப்பதும் என் அண்ணனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏற்கனவே காரிகண்ணனார் இந்த ஊரிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்பதால் அவருக்கு அவை புலவராகி அவ்வப்போது வந்து பாடி பாடி மகிழ வைக்கிறார். அவருக்கு வேலையே மன்னரை இன்னும் எப்படியெல்லாம் புகழ்ந்து பாடுவது என்பதுதான். இப்பொழுது கூட பாருங்கள், அவரை பற்றி அதீத கற்பனையோடு பாடி கவிதை எழுதி வைத்திருக்கிறார். காரிக்கண்ணனார் எம் போன்ற புலவர்களே போற்றும் மிகச்சிறந்த புலவர். அவர் ஒன்றும் இல்லாததை பாடமாட்டார். அப்படி என்ன பாடினார்? அந்த ஏட்டை எடுத்து படித்து பாருங்கள், அப்போது உங்களுக்கே புரியும். கரிகாலர் சென்று கொண்டு இமயத்தை அடித்து அதை திருப்பி வைத்து விட்டாராம். பிறகு புலிக்கொடியை நாட்டி மீண்டும் பழைய நிலையில் வைத்து விட்டாராம். மன்னரை குளிர்விக்க இப்படியெல்லாமா மிகையாக பாடுவது? ஒரு புலவனின் கற்பனை திறனை இப்படி மிகைப்படுத்துவதில் தான் இருக்கிறது. இந்த மரம் எவ்வளவு உயரம் இருக்கிறது என்று அளந்து சொல்வது அதற்குரிய கணக்கு. ஆனால் இந்த மரம் வானளாவ உயர்ந்திருக்கிறது என்பது புலவனின் கற்பனை. கருமேகம் திரண்டு மழை பொழிந்தது என்று சொல்வது இயல்பான நிகழ்ச்சி. மேகம் என்ற தாய் பூமியில் உள்ள குழந்தைகளை வாழ வைக்க தனது கருணை மடையை பொழிந்தாள் என்று சொல்வது புலவனின் கற்பனை. ஆனால் அதற்கான நிகழ்வு ஏதும் இல்லாமல் யாரும் எதையும் பாடுவதில்லை. கரிகாலர் இமயம் வரை சென்றது உண்மை, புலிக்கொடியை நாட்டியதும் உண்மை. அதைத்தான் செண்டால் இமையை திருப்பி கொடியால் மீண்டும் நிலைநிறுத்தினார் என்று காரியார் பாடியிருக்கிறார். இப்படி பாடுவதற்காகத்தான் இவரை என் அண்ணன் தன் அருகிலேயே வைத்திருக்கிறார். அது போதாதென்று குருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை என்ற ஒரு நூலை அரங்கேற்றிவிட்டு இங்கேயே நிரந்தரமாக இடம் பிடித்து விட்டார். போதும் போதாததற்கு மூன்றாவதாக நீங்களும் வந்துவிட்டீர்கள். இன்னும் என்னென்ன பாடப்போகிறீர்களோ? எந்த புலவனும் எல்லோரையும் புகழ்ந்து பாடுவதில்லை. பேகன் என்ற மன்னன்
தன் மனைவியை பிரிந்து ஒரு பரந்தையோடு வாழ்ந்தபோது நீ செய்வது பெரும் துரோகம் என்று சுட்டிக்காட்டி அவனை கண்டித்தவன் நான்.